வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 13 டாப்பிக்காக பிரித்து பார்க்க போகிறோம். எதனால் டாபிக் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க முடியும். கம்பேர் பண்ணி படித்தோன்னா தான் நமக்கு மனசில் இருக்கும். இப்போ இது எங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஐஏஎஸ் அகாடமிஸில் கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாத்தையும் தொகுத்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். எதனால் இப்படி நம்ம ஒரே வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போது வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் அந்த வீக் கொடுக்குறது எல்லாமே போட்டு நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக போட்டிருக்கோம். நீங்கள் இதை ஒன்றை படித்தீங்கன்னா போதும், நீங்கள் இது பார்த்துட்டு நீங்கள் எதில் போய் பார்த்தீங்கனாலும் சேம் அதே தான் ரிப்பீட் ஆகிற அளவுக்கு நாங்கள் இதை தயாரிச்சிருக்கோம். இந்த பதிவை முழுவதும் பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள். முதலாவதாக தமிழக செய்திகள். முதலாவது கேள்வி, நாயக்கர் ஆட்சிக்கால மான்குத்தி பட்டான்கள் மற்றும் பாம்பு கொத்தி பட்டான்கள் எனும் இரண்டு நடுகர்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை. இரண்டாவது கேள்வி, தமிழக அரசின் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா தற்பொழுது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 7.5%. மூன்றாவது கேள்வி, எந்த வங்கியின் உதவியுடன் கரூர் மாவட்டம் புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்கப்பட்டுள்ளது? நபார்டு வங்கி. நான்காவது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறிய ரக செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு அமைய உள்ளது? தூத்துக்குடி மாவட்டம், மாதவன்குளம். தமிழகத்தில் சூறை மீன்பிடி துறைமுகம் எங்கு அமைய உள்ளது? திருவெற்றியூர். ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் அண்ணா பதக்கம் எந்த நாளில் வழங்கப்படுகிறது? செப்டம்பர் 15. ஏழாவது கேள்வி, கீழடியை போன்று பண்டைய தமிழ் நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? சிவகங்கை மாவட்டம், காளையார்கோவில். எட்டாவது கேள்வி, 2019ஆம் ஆண்டிற்கான இந்திய அளவில் எளிதில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்தின் இடம் என்ன? 14வது இடம். முதலிடத்தில் ஆந்திர பிரதேசம் உள்ளது. அடுத்ததாக இந்திய செய்திகள். முதலாவது கேள்வி, விவசாயிகள் கால்நடை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய செயலி எது? இ கோபாலா. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநில அரசு சமீபத்தில் தனது பாரம்பரிய சுற்றுலா கொள்கையை வெளியிட்டது? குஜராத். மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் முதன் முதலாக சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? அந்த மாநிலத்தில் இதுதான் முதல் முறை. திரிபுரா மாநிலத்தின் தெற்கு நகரமான சப்ரூம் எனும் இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் கருத்துப்படி 2020-21ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார பின்னடைவு எவ்வளவு சதவீதமாக இருக்கும்? 9%. ஐந்தாவது கேள்வி, இந்திய நீதித்துறையை விமர்சித்து பேசியதற்காக அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்களுக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டது? 1 ரூபாய். ஆறாவது கேள்வி, சமீபத்தில் ஐக்கிய நாடுகளின் பெண்கள் நிலைமை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எது? இந்தியா. ஏழாவது கேள்வி, டைட்டான் நிறுவனம் கீழ்கண்ட எந்த வங்கியுடன் இணைந்து டைட்டான் பே இனம் தொடர்பு இல்லாத கட்டண கடிகாரத்தை உருவாக்கியுள்ளது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வாட்ச். எட்டாவது கேள்வி, எனது குடும்பம் எனது பொறுப்பு எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அடுத்ததாக உலக செய்திகள். முதலாவது கேள்வி, உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராஜேஷ் குல்லா. இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் ஆவார். உலக வங்கியின் 25 நிர்வாக இயக்குநர்களில் இவரும் ஒருவராவார். இரண்டாவது கேள்வி, ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? யோஷிகட் சுகா. முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே. மூன்றாவது கேள்வி, யூனிசெஃப் அமைப்பு ஃபார் எவ்ரி சைல்டு எனும் குழந்தை உரிமை பிரச்சாரத்திற்காக நட்சத்திர தூதராக யாரை நியமித்துள்ளது? ஆயுஷ்மான் குரானா. அடுத்ததாக முக்கிய நபர்கள். முதலாவது கேள்வி,
சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட தேசிய மூங்கில் திட்டத்தின் இலச்சினையை வடிவமைத்தவர் யார்? சாய்ராம், கவுடி, இடுகி. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான அபிதாப கோஷ் இந்திய ரிசர்வ் வங்கியின் எத்தனையாவது ஆளுநர் ஆவார்? 16வது ஆளுநர். தற்போதைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ், இவர் 25வது ஆளுநர் ஆவார். அடுத்ததாக முக்கிய தினங்கள். முதலாவது கேள்வி, இந்தி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 14. இரண்டாவது கேள்வி, சர்வதேச ஓசோன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 16. இந்த வருடத்திற்கான தீம் ஓசன் லேயர் ஆஃப் லைஃப், 35 இயர்ஸ் ஆஃப் ஓசோன் ப்ரொடக்ஷன். மூன்றாவது கேள்வி, சர்வதேச ஜனநாயக தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 15. நான்காவது கேள்வி, தேசிய பொறியாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 15. சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்தநாள் தேசிய பொறியாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, உத்தரகாண்ட் அரசு எந்த தினத்தை இமயமலை தினமாக அனுசரித்து வருகிறது? செப்டம்பர் 9. ஆறாவது கேள்வி, உலக நோயாளி பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 17. உலக நீர் கண்காணிப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 18. எட்டாவது கேள்வி, உலக மூங்கில் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 18. ஒன்பதாவது கேள்வி, சர்வதேச சம ஊதிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 18. பத்தாவது கேள்வி, உலக முதலுதவி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 2வது சனிக்கிழமை. அடுத்ததாக நியமனங்கள். முதலாவது கேள்வி, இரண்டாவது முறையாக மாநிலங்களவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹரிவன்ஷ் நாராயண் சிங். இரண்டாவது கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தின் புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சி பார்த்தசாரதி. தமிழகத்தின் மாநில தேர்தல் ஆணையர் ஆர் பழனிசாமி அவர்கள். மூன்றாவது கேள்வி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சமீர் குமார் கரே. நான்காவது கேள்வி, தேசிய நாடகப் பள்ளியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பரேஷ் நாவல். அடுத்ததாக மாநாடுகள். முதலாவது கேள்வி, 4வது உலகளாவிய ஆயுர்வேத உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள். இந்த வருடத்திற்கான தீம் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆயுர்வேதா டியூரிங் பேண்டமிக். அடுத்ததாக விருதுகள். முதலாவது கேள்வி, தகவல் சமூகம் மீதான உலக மாநாடு விருது பெற்றுள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். அடுத்ததாக முக்கிய திட்டங்கள். முதலாவது கேள்வி, பெட்ரோலியத்துறை சம்பந்தமான 3 முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு தொடங்கி வைத்தார்? பீகார். இரண்டாவது கேள்வி, கரிமா எனும் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? துப்புரவு பணியாளர்களுக்காக. ஒரிசா மாநிலம் இத்திட்டத்தை தொடங்கியுள்ளது. அடுத்ததாக முக்கிய நூல்கள். எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிஸ்ட் இன் திபெட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? க்ளூட் அரப். அடுத்ததாக அறிவியல் செய்திகள். முதலாவது கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் எந்த விண்கலத்திற்கு கல்பனா சாவ்லா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? NG-14 சிக்னஸ். அமெரிக்கா தனியார் விண்வெளி நிறுவனமான நார்த்ரோப் நிறுவனம் அதன் விண்கலத்திற்கு, தவறினை சரி செய்து கொள்ளவும், விண்கலத்திற்கு இவரின் பெயரை சூட்டியுள்ளது. அடுத்ததாக பயிற்சிகள். முதலாவது கேள்வி, சோல் ஃபக்ரா 99 என்ற பயிற்சியை ஓமன் கடலில் மேற்கொண்டுள்ள நாடு எது? ஈரான். அடுத்ததாக தரவரிசிகள். முதலாவது கேள்வி, 2020ஆம் ஆண்டில் உலகளாவிய பொருளாதார சுதந்திரம் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? 105. இரண்டாவது கேள்வி, அகில இந்திய மகிழ்ச்சி அறிக்கையில் 2020ஆம் ஆண்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மிசோரம். பெரிய மாநிலங்கள் பட்டியலில் பஞ்சாப் முதலிடம். மூன்றாவது கேள்வி, குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் 2020இல் முதலிடத்தில் உள்ள இந்திய நகரம் எது? ஹைதராபாத். நான்காவது கேள்வி,
உலக வங்கி வெளியிட்டுள்ள மனித மூலதன குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 116. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள். முதலாவது கேள்வி, கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற அமெரிக்க டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? ஆஸ்திரிய வீரர் டொமினிக் திக். பெண்கள் பிரிவில் ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா. இவர் பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த விக்டோரியா அசரென்கா அவர்களை எதிர்கொண்டார். இரண்டாவது கேள்வி, ஃபார்முலா ஒன் டுஸ்கன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வெற்றி பெற்றுள்ளவர் யார்? லூயிஸ் ஹாமில்டன். மூன்றாவது கேள்வி, சர்வதேச அளவில் ஆண்கள் கால்பந்து பிரிவில் 100 கோல்களை அடித்த இரண்டாவது வீரர் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 100 கோல்கள் அடித்த முதலாவது வீரர் அலி ஆவார். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். வெற்றிக்கு தேவை கடின முயற்சியில் தொடர் முயற்சியை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.